வாங்க, இன்றைக்கி கௌதமி சமையலில் வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாழைத்தண்டு வந்து கழுவி வச்சுருக்கேன், இதை கட் பண்ணிடலாம். இப்போ இந்த பாருங்கள், இந்த தண்டுலாம் தேவையில்லை, இந்த உள்ள குறுத்த மட்டும்தான் நம்ம பொரியல் செய்ய எடுத்துக்கிடணும். இது இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாம். இதில் நாறு மாதிரி ஒன்று வரும், அதெல்லாம் நம்ம எடுத்துடணும். பாருங்கள், வாழைத்தண்டு வந்து இப்படி நாறு மாதிரி வரும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட்டிட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. தண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க, ஏன்னா அது நிறம் மாறும். டக்குன்னு கட் பண்ணிவிட்டு உள்ளே போட்டுருங்க. பாருங்கள், வாழைத்தண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணுற நேரம் மட்டும்தான், ஆனால் ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்குள்ளே பொரியல் பண்ணிடலாம். நாரெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணிக்கோங்க குட்டி குட்டியாக. இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அப்புறம் குடலில் வந்து நிறைய நச்சுத்தன்மை இருந்தால் அதெல்லாம் வெளியேற்றுறதுக்கு இது பயன்படுது. சிறுநீரக கல்லடைப்பு இருந்தால் இதை ஜூஸ் மாதிரி பண்ணி குடித்தா கூட குணமடையும். பேன் வச்சு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு தளிச்சிக்கோங்க. உளுத்த பருப்பு, கடுகு உளுத்த பருப்பு வெடித்ததும் ஆனியன் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஆனியன் கருவேப்பிலை லைட்டாக வதங்கினா போதும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டை ஆட் பண்ணிடுவோம். வதக்கிட்டு எதனால் உப்பு சேர்த்துக்கோங்க, என்னமோ மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு குக் பண்ணுங்கள். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அதுலேருந்து தண்ணி படும். தண்ணி விட்டுட்டு வரும். இப்போ நம்ம வந்து தேங்காய், 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை வந்து 1-2 தட்டிட்டு வந்துடலாம். கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்படி தண்ணி விடாமல் 1-2 அடிச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச தேங்காய் விழுத சேர்த்துடலாம். தேங்காய் விழுந்து சேர்த்தாச்சு. கொஞ்சமாக சிறுபருப்பு வந்து அவிச்சு வச்சுருக்கேன், அதே சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்தா சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறத்து ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சமாக மல்லியெல்லாம் அரிஞ்சு சேர்த்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான வாழைத்தண்டு பொரியல் 5 மினிட்ஸ்லாம் ரெடி ஆகிட்டு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் கௌதமி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.